எப்படி தமிழ்நாட்டுக்கு இரண்டு முதலமைச்சர் என்று சொல்லி இங்கே காட்டிக்கொண்டு நம்பிருக்கிறார்களோ அதே போன்ற ஜனாதிபதி எத்தனை படைகள் அதை கலந்துரையாடுகிறார். ஒரு சிறிய நாட்டிற்குள் இத்தனை படைகள் கலந்துரையினால் என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். இதே அளவிலான எண்ணிக்கையான படைகள் தான் நம்ம இடத்தில் கலந்துரையின போறாங்க முடியும். ஏனென்றால் சிங்கள படை என்கிற வெறிநாய்கள் அமெரிக்காவினால் பிடித்து வைக்கப்பட்டால் எப்பொழுது திறந்து விடுவார்கள், எப்பொழுது இழுத்து பிடிப்பார்கள் என்றால் சிரியா விழுகிறது என்றால் ஈரான் விழுகிறது என்றால் அடுத்து யுத்தம் தெற்காசிய பிராந்தியத்தில் நடக்கும் என்று நாம் நிரூபித்துக் கொள்ளலாம். ஸ்ரீதேவியும் கமல்ஹாசனும் தமிழ்நாட்டை காக்க மாட்டார்கள், நம்மைத்தான் மௌனம் காக்கக்கூடிய கள்ள மௌனத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயாவினை நாம் அம்பலப்படுத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று இது இந்திய அரசு காசன் வழக்கம் அவன் காப்பாற்றிக்கலாம். ஏன்னா இவர்களுடைய படைப்பிரிவு என்பது அரசு காசன் அடிப்படையில் இயக்க வேண்டும். ஆனால் சர்வாஜ் சுதுமோ ஐஎஸ்ஐஎஸ்ஓ அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன குழப்பம் யாரா எது வேணாலும் செய்யலாம். அவன் கேட்கணும் சட்டமன்ற மும்பை சொல்லிடுவாங்க. இதே போன்றுதான் அவன் சாதிக்கும் முறை அவர்கள் தீவிரங்கள் மும்பை கேட்கிறார்கள். இது போன்ற குழுக்கள் உலகத்தில் பல இடங்களில் உருவாக்கப்படுகின்றன. அப்படி அவங்க உருவாக்கப்பட்ட குழு தான் ஐஎஸ்ஐஎஸ் குழு. அந்த மக்களே குழப்பணும். அந்த மக்களை அவர் அழிப்பதும் அந்த மக்களினுடைய வளங்களை இவர்கள் கையகப்படுத்தவும் அதை கொண்டு போய் இஸ்ரேலுக்கும் ஏற்படுவதற்கு கொடுக்கின்ற வேலையை ஐஎஸ்ஐஎஸ் குழு மிக திறம்பட செய்தது. அது நாங்கள் தீவிர இஸ்லாமியர் என்று சொன்னால் ஐஎஸ்ஐஎஸ் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு காயையும் நடத்தவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஈராக்கினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை சதாம் ஹுசேனின் மறைவுக்கு பிறகு திருட வேண்டும் என்று மேற்கொள்ள முடிவு செய்தது. அந்த நாட்டில் அந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஆள் யாருமே இல்லை. எப்படி தமிழ்நாட்டுக்கு இரண்டு முதலமைச்சர் என்று சொல்லி இங்கே காட்டிக்கொண்டு நம்பிருக்கிறார்களோ அதே போன்ற ஜனாதிபதி தான் ஈராக்கில் இருக்கிறார்கள். எப்படி நம்ம வீட்டில் காட்டி கொடுத்தார்களோ, எப்படி காவிரியில காட்டி கொடுத்தார்களோ, எப்படி நீ ஒட்டி பெயரை காட்டி கொடுத்தார்களோ அதே போன்ற நபர்கள் தான் அங்கே அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அதனால ஈராக்கு யாரோட புது கொள்ளையடிக்க முடியும் என்கிற நிலை இருந்தது. அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பெட்ரோலிய வளத்தை எடுத்து செல்லுகின்ற அந்த எண்ணெய் குழாய்களை யார் கைப்பற்றுவது, யாருடைய ஆக்கிரமிப்பு வைப்பது என்பதிலே நடத்தப்பட்ட யுத்தத்தினுடைய பிராக்சி குழு தான் ஐஎஸ்ஐஎஸ். அந்த எண்ணெய் வளம் முழுமையாக இஸ்ரேலுக்கும் ஏழை நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. இவருக்கும் இஸ்லாமியருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒரு மத அடிப்படை வாதத்தை வளர்த்தெடுக்கும் போது இந்த குழுக்கள் இது போன்ற குழுக்கள் நீங்க எளிதாக உருவாக்கிவிட முடியும். முற்போக்கு அரசியல் வைக்கின்ற இடத்துல சாத்தியம் இல்லை. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முற்போக்கு அரசு வைக்கின்ற இடத்துல சாத்தியம் இல்லையால் இப்படி போன்ற ஒத்துக்கொள்களை அவர் குழு பிரதேசத்தை உருவாக்க முடியவில்லை. பிற இடங்களில் உருவாக்கி வளர்த்திருக்கிறார்கள். இது ஐஎஸ்ஐஎஸ்க்கு சவுதி அரேபியா உதவி செய்கிறது, துருக்கியும் உதவி செய்கிறதுதான் பேரம். அதற்கு பிறகு துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய நடந்த முரண்பாடுல துருக்கிக்கு ஆதரவால் துருக்கி ரஷ்யாவிடம் தஞ்சம் அடைகிறது. என்றால் முன்பு துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த முரண்பாடு மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு புறத்தை ரஷ்யா ஐஎஸ்ஐஎஸ் என்றால் யுத்தத்தை நடத்தும், அந்த ஐஎஸ்ஐஎஸ்க்கான ஆதரவான அத்தனை சப்ளைகளையும் துருக்கி செய்யும். இது ஒரு கட்டத்துல துருக்கியில ஆட்சி மாற்றத்துக்கு அமெரிக்கா முயற்சி செய்ததை எர்டோகான் துருக்கியினுடைய ஜனாதிபதி எர்டோகான் தெரிந்த பிறகு அது ராணுவ புரட்சியை முடிவெடுத்த பிறகு அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால் துருக்கி ரஷ்யாவின் பக்கம் சாய்ந்து நிற்கிறது. துருக்கி ஒரு புறம் துருக்கு எதிராக போராடுகிறது, இன்னொரு புறம் ஐஎஸ்ஐஎஸ் எதிராக போராடுவதாக சொல்லிக் கொள்கிறது. சிரிய அரசு என்பது ஒரு புறம் துருக்கு எதிராக வருவோம், ஐஎஸ்ஐஎஸ் எதிராக இன்னொரு புறத்தில் அமெரிக்காவினுடைய படைகளுக்கு எதிராக போராடுகிறது. இதே தருணத்தில் அமெரிக்காவானது அல்கொய்தாவின் மூலமாகவும் எதிர்ப்பு படைகளின் மூலமாகவும் ஐஎஸ்ஐஎஸ் மூலமாகவும் சிரிய அரசுக்கு எதிராக போராடுகிறது. இந்த ஐஎஸ்ஐஎஸ் எதிராக போராடி போராடுகிறது. ஒரு சிறிய நாட்டிற்குள் இத்தனை படைகள் கலந்துரையினால் என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். இதே அளவிலான எண்ணிக்கையான படைகள் தான் தமிழ் இடத்தில் கலந்துரையின போவார்கள். தமிழ் இடத்தில் 20 நாட்டினுடைய அந்த சிந்தனையாளர்கள், படைப்பிரிவுகளை சார்ந்தவர்கள், அந்த உளவாளிகள் ஊடுருவில் நின்று யுத்தத்தை நடத்தினார்கள். அந்த யுத்தத்தை தமிழக விடுதலை புலிகள் மிக தீரத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா மேற்காசியாவில் அமெரிக்கா கால் வைத்தாலும் வைக்க முடியவே ஒழிய தமிழ் நீளத்தில் அமெரிக்காவால் கால் வைக்க முடியாது. இந்த அரசு தான் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா
அமெரிக்காவில் ஒரு கூலிப்படை கூட அவரிடத்தில் எழுத முடியாத அளவிற்கு முதலமைச்சர் களமாடினார். சிங்கள முற்போக்குவாதி விராஜ் மெல்லிஸ் அவர்களிடம் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் கொடுத்த பேட்டியை பத்திரிகை வெளியிட்டுக்கொள்கிறோம். அமெரிக்கா அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை வடிவமைத்து நடத்தி கொண்ட பொழுது, அந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் எதிர்ப்பு நிறுத்தப்பட்ட பொழுது அமெரிக்கா பேரம் பேசுகிறது, சிங்கள படைகளை நாங்கள் எப்பொழுது வேண்டுமானால் வாபஸ் வாங்கிக் கொள்ள முடியும் முடியும் என்றால், சிங்கள படை என்கிற வெறிநாய்கள் அமெரிக்காவினால் பிடிக்க வை பிடித்து வைக்கப்பட்டால் எப்பொழுது வேணாலும் திறந்து விடுவார்கள், எப்பொழுது வேணாலும் எடுத்து பிடிப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில நாங்கள் அமெரிக்க படையாக இறக்கி மக்களை மீட்கொள்ளும், நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களை சரணடைந்து விடுதலை கோரிக்கை சரணடையும் என்று அமெரிக்கா சொன்னது. அந்த இடத்துல தமிழக தேசிய தலைவர் பிரபாகர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முடிவுகள் இருந்ததான். ஒன்று, உங்கள் குழந்தைகளை, அதாவது உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாதுகாக்கப் போகிறீர்களா, விடுதலை கோரிக்கைகளை பாதுகாக்கப் போகிறார் என்று கேட்ட பொழுது தேசிய தலைவர் சொன்ன பதில், நாங்கள் எங்கள் விடுதலையை பாதுகாக்கப் போகிறோம் என்று சொன்னார். அதனால்தான் அமெரிக்க படை என்றால் அடுத்து யுத்தம் தெற்காசிய பிராந்தியத்தில் நடக்கும் என்று நாம் நிரூபித்துக் கொள்ளலாம். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த காலையில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகள் கூட மாலத்தீவில் எப்படிப்பட்ட எதிர்ப்பை இந்தியா சந்திக்கிறது என்பதை விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவுடன் அங்கு போராட்டம் மக்களுக்கு விடுத்திருக்கிறது. இந்தியாவின் விரிவாதிக்கத்துக்கு எதிரான யுத்தங்கள் அமெரிக்காவிலும் சீனாவினாலும் சேர்ந்து நடத்தப்படுகிற ஒரு புறத்திலே இந்தியா அமெரிக்காவோடு கரம் கொடுத்திருக்கிறது. இந்தியாவும் அமெரிக்கா ஒருபுறமாகவும் மறுபுறத்தில் சீனாவாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடல் ஆதிக்க போட்டி நடக்கிறது. இதிலே முதல் படியாக மாறக்கூடிய இடமாக தமிழர் இருந்து வருவோம் என்ற அச்சம்தான் எங்களை தொடர்ச்சியாக 2009 பேச வைத்திருக்கிறது. இந்த இடத்தில் தயவு செய்து மாவட்டம் என்ன நடக்கிறது, தென்சீன கடலில் என்ன நடக்கிறது, சேர்ச்சியில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து படித்து பாருங்கள். ஸ்ரீதேவியும் கமல்ஹாசனும் தமிழ்நாட்டை காக்க மாட்டார்கள், நம்மைத்தான் நாம் காத்துக் கொள்வோம். அமெரிக்காவும் ஜப்பானும் இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் வெளியேற வேண்டும் என்கிற முழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கிறார். இத்தனை தோழமை சிக்கலையே ஒன்று சென்று நடக்க போகின்றன. தமிழ்நாட்டிலே இந்த எதிர்ப்பு போராட்டம் என்பது இந்த பிராந்திய அரசியலை முன்வைத்து நடக்க போகிறது. இந்திய அரசே நாங்கள் வெளியுறவு கொள்கை புரிந்து கொண்டவர்கள், பிராந்திய அரசியலை புரிந்து கொண்டவர்கள், புவிசார் அரசியலை புரிந்து கொண்ட ஒரு இடத்தோடு நீ மோனாரே எங்களுடைய குரலுக்கு ஏற்ப உனது வெளியுறவு கொள்கை வகுத்துக்கொள் என்பதை நாம் தருணத்திலே இந்த இடத்திலே சொல்வதற்காகத்தான் இங்கே ஒன்று கொண்டு நிற்கின்றோம். பெரும் திரளாக திரண்டு நிற்போம். மௌனம் காக்கக்கூடிய கள்ள மௌனத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயாவினை நான் அம்பலப்படுத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கண்டு கூறி விடைபெறுகிறேன்.